சர்வதேச பல்கலைக்கழகங்களின் தரவரிசை பட்டியலில் 12 இந்திய கல்வி நிறுவனங்கள். முதல் 100 இடங்களில் சென்னை ஐஐடி மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம். தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன்னதாக வாக்காளர் தகவல் சீட்டு. தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தகவல். அரசு ஒப்பந்ததாரருக்கு சொந்தமான 18 இடங்களில் வருமான வரி சோதனை. 100 ஒப்பந்ததாரர்கள் உதவியுடன் 175 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிப்பு. தேர்தல் நடத்தை விதிகளால் மாட்டு சந்தை வியாபாரத்தில் மந்தநிலை. கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரம் பாதித்துள்ளதாக வியாபாரிகள் புகார். விருதுநகர் மாவட்டத்தில் விதியை மீறி செயல்பட்ட 11 பட்டாசு ஆலைகளுக்கு வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறையினர் சீல் வைத்தனர். நியூசிலாந்து நாட்டின் வடக்கு ஐஸ்லாந்தின் கிழக்கு பகுதியில் நிலநடுக்கம் ஏற்பட்டு அது ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியுள்ளது. வாழ சுலபமான நகரங்கள் குறித்த மத்திய அரசின் சர்வேயில் இந்தியாவிலேயே மதுரை 22 இடத்தையும் சென்னை 18 இடத்தையும் பிடித்துள்ளது. உலகின் 100 சிறந்த கல்வி நிறுவனங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. அதில் இந்திய அளவில் சென்னை ஐஐடி கல்வி நிறுவனம் முதலிடத்தை பெற்றுள்ளது. ஹஜ் பயணம் வருபவர்கள் கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொண்டதற்கான சான்று வைத்திருப்பது அவசியம் என சவுதி அரேபியாவின் வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மஜு வர்கிஸ் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் துணை உதவியாளராகவும் வெள்ளை மாளிகை ராணுவ அலுவலக இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார். தலைநகர் டெல்லியில் ரூபாய் 971 கோடி செலவில் கட்டப்பட உள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அசாதாரண நிலையை சமாளிக்க வசதியாக 3 சுரங்கப்பாதைகள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளன. கொரோனா தடுப்பூசி சான்றிதழில் பிரதமர் மோடியின் படம் இடம்பெற்றுள்ளதை நீக்க வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையத்திடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இளைஞர் அமைப்பு மனு அளித்துள்ளது. தேர்தலில் வாக்காளர்கள் அனைவருக்கும் வாக்காளர் தகவல் சீட்டு 5 நாட்களுக்கு முன்னதாகவே வழங்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் ஆணையர் சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தாஜ்மஹாலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் QS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2021 பட்டியலை வெளியிட்டுள்ளார். உலகின் தரம் வாய்ந்த முதல் 100 பல்கலைக்கழகங்களின் தரவரிசையில் பாம்பே ஐஐடி, டெல்லி ஐஐடி, சென்னை ஐஐடி, கரக்பூர் ஐஐடி, பெங்களூரு ஐஐடி, கவுகாத்தி ஐஐடி, பெங்களூரு ஐஐஎம், அகமதாபாத் ஐஐஎம், JNU அண்ணா பல்கலைக்கழகம், டெல்லி பல்கலைக்கழகம் மற்றும் OP ஜிண்டால் பல்கலைக்கழகம் ஆகிய 12 இந்திய கல்வி நிலையங்கள் இடம்பெற்றுள்ளன. இவற்றில் சென்னை ஐஐடியானது பெட்ரோலிய இன்ஜினியரிங் பிரிவில் உலகளவில் 30 தரவரிசையை பிடித்துள்ளது. உலகளவில் பாம்பே ஐஐடி 41 இடமும் ஐஐடி கரக்பூர் தாது பொருட்களுக்காக 44 இடமும் பிடித்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தலில் புகைப்பட வாக்காளர் சீட்டுக்கு பதிலாக வாக்காளர் தகவல் சீட்டை வழங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 6 ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. தேர்தலில் கூட்டணி வேட்பாளர்கள் நேர்காணல் என அரசியல் கட்சிகள் மும்முரமாக இயங்கி வருகின்றன. அதேவேளையில் தேர்தல் நடத்தும் பணிகளில் தேர்தல் ஆணையமும் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ வெளியிட்ட அறிவிப்பில்
வாக்காளர் தகவல் சீட்டில் வாக்குச்சாவடி, வாக்குப்பதிவு நாள், நேரம் உள்ளிட்ட விவரங்கள் இடம்பெறும் என்றும் அதே நேரத்தில் வாக்காளர் பதிவு சீட்டில் இம்முறை வாக்காளர் புகைப்படம் இடம்பெறாது என்றும் கூறியுள்ளார். மேலும் அவரது அறிக்கையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு 5 நாட்களுக்கு முன்பாகவே தகவல் சீட்டுகளை வாக்காளர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் இதுகுறித்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். மதுரையில் அரசு ஒப்பந்ததாரருக்கு சொந்தமான இடங்களில் 2 நாட்களாக நடத்தப்பட்ட சோதனையில் 175 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது தெரியவந்துள்ளது. உசிலம்பட்டியைச் சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரரான வெற்றி என்பவர் கட்டுமானம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமான 18 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். மதுரை, தேனி, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 175 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 100 ஒப்பந்ததாரர்கள் உதவியுடன் 175 கோடி ரூபாயை வரி ஏய்ப்பு செய்தது தெரியவந்துள்ளது. இந்த சோதனைகள் தற்போது கணக்கில் வராத 3 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணம் வைத்திருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். அரசு ஒப்பந்ததாரர் வெற்றி அமமுக மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மகேந்திரனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டியில் நேற்று நடைபெற்ற கால்நடைகள் சந்தையில் நாட்டு மாடு, ஜெர்சி, சிந்து, கலப்பின வகை மற்றும் கன்றுக்குட்டிகள் என 450 மேற்பட்ட மாடுகளை விவசாயிகள் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட 450 மேற்பட்ட மாடுகள் ரூபாய் 90 லட்சத்துக்கு விற்பனையானது. வழக்கமாக சந்தைக்கு 700 மேற்பட்ட மாடுகள் கொண்டுவரப்பட்டு 2 கோடி ரூபாய்க்கு மேல் வியாபாரம் நடைபெறும். ஆனால் தற்போது தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் வியாபாரிகள் வருகை குறைவாகவே இருந்தது. சேலம் மாவட்டத்தில் 15 இடங்களில் சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு வாகன தணிக்கை மேற்கொண்டு தொடர் கண்காணிப்பில் ஈடுபட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஆட்டையாம்பட்டி எஸ் பாலம் பகுதியில் பறக்கும் படை அலுவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். பெங்களூருவிலிருந்து வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் ரூபாய் 7,57,000 இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பணத்தை கொண்டு வந்த பெங்களூருவைச் சேர்ந்த பால சுரேஷிடம் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டதில் கார் வாங்குவதற்காக பணத்தை எடுத்துக்கொண்டு திருச்செங்கோடு செல்வதாக தெரிவித்துள்ளார். இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தால் பணத்தை பறிமுதல் செய்து பறக்கும்படை அலுவலர்கள் மாவட்ட கருவூலத்தில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே காக்கா தோப்பூர் பிரிவில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த பழைய கன்னிவாடியைச் சேர்ந்த காமாட்சி என்பவரின் காரில் சோதனை மேற்கொண்டனர். இதில் ஆவணம் இல்லாத 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோல காரில் வந்த குமரேசன் என்பவரிடம் சோதனை நடத்தி 2,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மொத்தமாக 440,000 ரூபாயை வேடச்சந்தூர் வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்றைக்கி மக்கள் எதிர்கொள்கிற முக்கியமான பிரச்சனைனா வந்து அது வந்து மதுவை வச்சு தான் இருக்குது. குடிக்கிறதுக்கு வயசுன்னு ஒரு லிமிட்டு கிடையாது. அது மாதிரி குடிக்கிறவங்க இவ்வளோ தான் குடிக்கணும்னு ஒரு லிமிட் கிடையாது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வருது. விலைவாசி உயரளவுக்கு மக்களுடைய வருமானம் யாருக்கு உயரல. இந்த 1-2 காலமாக 2 காலமாக வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய வருமானம் உயராமல் விலைவாசி மட்டும் உயர்ந்துட்டு போகிறதே ரொம்ப குறிக்கான விஷயம். இதற்கு மத்திய அரசு வந்து மத்திய அரசு வரியை குறைக்கணும். கொரோனா காலத்தில் அரபு நாடுகளில் இருந்து ரிக்கு மூலமாக குரூடாயில் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த குரூடாயில் பார்த்தீங்கன்னா பம்ப் பண்ணி பல நாடுகளுக்கு அனுப்புவாங்க. இதை வந்து இந்த ரிக்கு மூலமாக எடுக்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்டாப் பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்னும் அதிகமாகும். அதனால் அந்த ரிக்கை வந்து ரன்னிங்கில் தான் இருந்தது. அவங்க $0 வேல்யூவில் தான் கொடுத்தாங்க. ஏன்னா அது ஸ்டாக் பண்ண முடியாது. அந்த நிலையில் அந்த நேரத்தில் கூட இந்தியாவில் டீசல் விலையோடையும் பெட்ரோல் விலை வந்து ஏறதான் செஞ்சு எப்போ $0 வேல்யூவில் வாங்கக்கூடிய க்ரூட் ஆயில அதை கூட இவங்க என்ன பண்ணாங்க, விலை ஏற்றி தான் கொடுத்தாங்க. இன்னைய வரை ஏறி தான் இருக்குது. 100 ரூபாய் தொடர காலம் வெகு தொலைவில் இல்லை. முக்கிய பிரச்சனைக்கு வந்து ஊழல் தான் சார். ஊழலை சரி பண்ணுறதுக்கு அரசாங்கம் வந்து சரியில்லை. எந்த அரசாங்கம் சரியில்லை. எந்த ஆஃபீஸில் நுழைஞ்சாலும் காசு இல்லாமல் எந்த காரியமும் நடக்கிறது அருவறுப்பாக இருக்குது. இந்த கேஸ் சிலிண்டர் வந்து ராத்திரியாக ரேட்டு ஏற்றி விட்டுறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 100 ரூபா அளவுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் ஏறி இருக்குது ரேட்டு. நடுத்தரவாசி நாங்கள்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறோங்க. இதுக்கு வந்து அரசாங்கம் ஒரு முடிவு பண்ணணுங்க.
பெட்ரோல் டீசல் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, மக்களுக்கு இருக்கக்கூடிய சவால். பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுவை கம்மி பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கலாக வந்து பொது போக்குவரத்துலேருந்து சரக்கு சேவையிலேருந்து காய்கறியிலேருந்து அன்றாட தேவைகளுக்கான அனைத்துமே வந்து குறையிற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா கல்வி மருத்துவம் வந்து இலவசமாகிட்டீங்கனாவே மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இலவசம் இலவசம்னு எல்லாத்தையும் இலவசமாக கொடுக்குறீங்க, எங்களுக்கு அது தேவையில்லை, இலவசம் தேவையில்லை. சிறப்பான ஆட்சி புரியணும் அப்படின்னா இந்த இலவசத்தையெல்லாம் கம்மி பண்ணிட்டு எங்களுக்கு என்ன தேவையோ மக்களுக்கு என்ன தேவையோ அந்த காய்கறி விலையெல்லாம் கம்மி பண்ணிங்கன்னா இவ்வளோ மாதிரி தொழிலாளியாக நல்லா வாழ்வாங்க, இவ்வளையும் வாழ்த்துவாங்க. தமிழகத்தில் உள்ள முக்கிய ரயில்வே கோட்டங்களில் மதுரையும் ஒன்று. மதுரை ரயில்வே கோட்டத்தில் இருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பாண்டியன், வைகை, தேஜஸ் போன்ற ரயில்கள் இயக்கப்படுகின்றன. மேலும் மதுரை ரயில்வே கோட்ட கட்டுப்பாட்டில் உள்ள திண்டுக்கல், விருதுநகர், ராமேஸ்வரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவில்பட்டி, ராமநாதபுரம் ரயில் நிலையங்கள் உள்ளன. இந்த ரயில் நிலையங்கள் வழியாக தினமும் 100க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயங்குகின்றன. தினம்தோறும் சுமார் 50,000-க்கும் மேலான பயணிகள் மொத்தமாக வந்து செல்கின்றனர். இந்த 7 ரயில் நிலையங்களிலும் முறையான நேரத்தில் ரயில்களை இயக்குதல், சிக்னல்களை சிறப்பாக செயல்படுத்துதல், தொலைத்தொடர்புகளை நன்றாக பராமரித்தல், நுழைவு வாயில்களை அழகுபடுத்துதல், டிக்கெட் முன்பதிவு மற்றும் அதிக பார்சல்களை கையாளுவதில் கவனம், சுற்றுச்சூழல் பேணுதல், பயணிகளுக்கான பாதுகாப்பு உறுதி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு ISO தரச்சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை விமானப்படையின் 70th ஆண்டு நிறைவை முன்னிட்டு கொழும்புவில் நடைபெற்ற இலங்கை இந்திய விமானப்படையினரின் கூட்டு சாகச நிகழ்ச்சிகள் கான்பூரை பரவசத்தில் ஆழ்த்தின. கொழும்பு அருகே உள்ள காலை கடல் திடலில் ஆரம்பமான விமானப்படையினரின் வான்படை சாகசங்கள் வான்பரப்பை அதிர வைத்தன. இந்நிகழ்வில் இலங்கை ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சே, பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்னா, விமானப்படை தளபதி சுதர்சன பதிரனா, இலங்கைக்கான இந்திய தூதரக அதிகாரி கோபால் பாக்லே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த விமானப்படை சாகசத்தில் 24 இலங்கை விமானங்களும் 23 இந்திய விமானங்களும் பங்கேற்றன. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி வாக்குப்பதிவு நாளன்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சுகாதாரத்துறை அலுவலர்கள் உடனான ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான உமா மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சுகாதாரத்துறை அலுவலர்கள், தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அனைத்து வாக்குப்பதிவு மையங்களுக்கும் பாதுகாப்பு உபகரணங்களை கொண்டு செல்வதற்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும் ஆட்சியர் உமா மகேஸ்வரி அறிவுறுத்தினார். கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் அதிகாரிகள் மாதிரி வாக்குப்பதிவு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக அரசு மருத்துவமனை எதிரே உள்ள பேருந்து நிலையத்தில் மாதிரி வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் வாக்காளர் எவ்வாறு தங்கள் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும், எப்படி வாக்களிக்க வேண்டும், வாக்களித்ததை எவ்வாறு உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மேலும் புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பது குறித்தும் விளக்கப்பட்டது. மாதிரி வாக்குப்பதிவில் ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்தோடு பங்கேற்றனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் கட்சி கொடிக்கம்பங்கள் மற்றும் தலைவர்களின் சிலைகளை மறைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா அலுவலகம் எதிரே உள்ள தீரர் சத்தியமூர்த்தி சிலை, பேருந்து நிலையம் அருகே உள்ள காமராஜர் சிலை, கடை வீதியில் உள்ள கட்சி கொடி கம்பங்களில் பொறிக்கப்பட்ட கட்சியின் சின்னங்களும் மறைக்கப்படாமல் உள்ளது. இதுகுறித்து திருமயம் வட்டாட்சியர் சுரேஷிடம் கேட்டபோது MGR, கருணாநிதி, ஜெயலலிதா போன்ற தலைவர்களின் சிலையை தான் மறைக்க வேண்டும், தீரர் சத்தியமூர்த்தி, காமராஜர் போன்ற தலைவர்களின் சிலைகளை மறைக்க தேவையில்லை என்றும் கொடிக்கம்பத்தில் பொறிக்கப்பட்டுள்ள கட்சியின் சின்னங்கள் வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் கூறி அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். விழுப்புரம் பூத்தமேடு என்ற இடத்தில் தேர்தல் பறக்கும் படை குழுவினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திருப்பதியில் இருந்து விழுப்புரம் நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து நிறுத்தி பயணிகளிடம் வாகன சோதனை மேற்கொண்டனர். அப்போது கேரளாவைச் சேர்ந்த பிரேம் என்பவரை சோதனை செய்தபோது 10 கிலோ கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்த பிறகு பறக்கும் படை பிரேமை அருகிலிருந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனா்.
ராமநாதபுரம் மாவட்டம் சாம்பக்குளம் சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்தைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவரின் வாகனத்தை சோதனையிட்டதில் ஆவணம் இன்றி 150,000 ரூபாயை கொண்டு சென்றது தெரிய வந்தது. இதனை பறிமுதல் செய்து பறக்கும் படையினர் முதுகுளத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் மிளகாய் கொள்முதல் செய்வதற்காக பணத்தை எடுத்துச் சென்றதாக முத்துக்குமார் தெரிவித்தார். பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவு காவல் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கும் 8 கிலோமீட்டர் தொலைவிற்கு அதிநவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த கண்காணிப்பு கேமராக்களை கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அருளரசு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 5 குற்றங்களில் 1 குற்றம் கண்காணிப்பு கேமரா மூலம் கண்டுபிடிக்கப்பட்டு வருவதாகவும் கண்காணிப்பு கேமரா முக்கிய ஆதாரமாக காவல்துறைக்கு உதவியாக இருப்பதாகவும் கூறினார். முதல்ல எல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுனா பிங்கர் பிரிண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க, இல்லை வந்து சயின்டிஃபிக் மெத்தடுன்னு சொல்லிட்டு தவறு வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போதெல்லாம் 5 குற்றங்களுக்கும் 1 குற்றம் கண்டிப்பாக நம்ம கேமரா வச்சே கண்டுபிடிக்கிறோம். ஏனென்றால் கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும், ஆனால் வந்து சில குற்றங்களெல்லாம் ஸ்னாச்சிங் அக்யூஸ்ட் எல்லாம் வந்து இப்போ கடந்த மாதம் பிடிச்ச கேஸ் எல்லாம் 20-25 கேமராக்கள் வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே போகும்போது நம்மளுக்கு வந்து அந்த நேரங்களில் அவன் எப்படி போனாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது மாதிரி இப்போ அது கேமராங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக நமக்கு வந்து போலீஸுக்கு மிக உதவியாக இருக்கும். மயிலாடுதுறையில் நகராட்சியால் சாலை உரம் கொட்டப்பட்டு கொளுத்திவிடப்பட்ட குப்பையால் 7 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த வாழை மரங்கள் தீக்கிரையாகின. மயிலாடுதுறையில் வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மறுசுழற்சி செய்யாமல் நகராட்சித்துறையினர் பல்வேறு இடங்களில் குப்பைகளை கொட்டி தீ வைத்து கொளுத்தி வருகின்றனர். இந்நிலையில் மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான நந்தவனத்தின் சுற்றுச்சுவர் அருகே சாலை உரத்தில் நகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை கொட்டி தீ வைத்து கொளுத்தி விடுவது வாடிக்கையாக உள்ளது. இந்நிலையில் குப்பைகள் கொளுத்திவிடப்பட்டதில் நந்தவனத்தில் சுவற்றின் ஓரம் இருந்த வாழைமர இலையின் காய்ந்த சரகுகளில் தீப்பிடித்துக் கொண்டது. இதையடுத்து காற்றின் வேகத்தில் மளமளவென பரவிய தீ வாழைத்தோப்பில் பரவி 7 ஏக்கர் வாழை மரங்கள் நாசமாகின. இதைத் தொடர்ந்து வந்த மயிலாடுதுறை தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நாசமான 7 ஏக்கர் இடத்தில் பாலகுரு என்பவர் குத்தகைக்கு எடுத்து வாழை சாகுபடி செய்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே உள்ள ஒரு குடும்பத்தினர் திருப்பூரில் வேலை பார்த்து வந்தனர். அங்குள்ள பள்ளி ஒன்றில் 10ஆம் வகுப்பு படித்து வந்த சிறுமியின் தந்தை உடல்நலக் குறைவால் இறந்துவிட தாயும் மனநலம் பாதிக்கப்பட்டார். குடும்பம் மீண்டும் சொந்த ஊருக்கே திரும்பி தாய்மாமன் வீட்டில் வசித்தனர். அப்பொழுது தாய்மாமன் சிறுமியை மிரட்டி பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்து வந்துள்ளார். மேலும் இதை வெளியே தெரிவித்தால் கொலை செய்து விடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார். சிறுமிக்கு வயிற்று வலி ஏற்பட்ட நிலையில் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிறுமிக்கு பெண் குழந்தை பிறந்தது. இது தொடர்பாக மருத்துவர்கள் திருவையாறு அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் காவல்துறையினர் சிறுமியிடம் விசாரணை நடத்தி தாய்மாமன் குருநாதனை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். கேலண்டர் பேப்பர் சொல்றீங்களா? என்ன குழு குடுக்கலாம்ல, தெரிஞ்சது இங்கிலீஷ் கேலண்டர் தமிழ் கேலண்டர் அவ்வளவுதான். ஆங்கில இந்தியன் கேலண்டர் தான் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாவே தெரியாது, விட்டுருங்க ப்ளீஸ். அது வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன். நாங்க படித்தது கிடையாது, எனக்கு எங்க இருந்து எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா அச்சடிக்கிறது வந்து சிவகாசியில் அச்சடிக்காங்க. காலண்டர் பேர் எல்லா கடையிலும் தான் தராங்க. சரணாசூர் கடையில் கொடுத்தா தராங்க, ஃப்ரீயா தராங்க. அப்படியே வந்து எல்லாருக்கும் தெரியணும்ட்டு தான் அது. நீங்க கேக்குறது எதுவே தெரியாது.
திருச்சி மல்லிகாபுரத்தை சேர்ந்த 6ஆம் வகுப்பு மாணவன் சாமியப்பன் தனது தந்தை வாங்கி கொடுத்த சைக்கிளில் ஒவ்வொரு முறை பயணிக்கும் போதும் ஹெல்மெட் அணிந்து செல்கிறான். இது ஒருபுறம் நகைப்புக்குரியதாக இருந்தாலும் கூட பலரும் சிறுவனை பாராட்டுகின்றனர். சிறுவன் ஹெல்மெட் அணிந்து செல்லும் வீடியோ இணையத்தில் வைரலானதை தொடர்ந்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் சிறுவனை நேரில் அழைத்து புது சைக்கிள் ஒன்றையும் சைக்கிள் ஹெல்மெட் ஒன்றையும் பரிசாக வழங்கி பாராட்டினார். திருப்புத்தூர் மாவட்டம் வாணியப்பாடி புதூர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரி காளியப்பன் தலைமையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது திருப்பத்தூர் சிகேசி நகர் பகுதியில் இருந்து வீடுகளில் தயாரிக்கப்படும் அப்பள பாக்கெட்டுகளை வாணியம்பாடியில் உள்ள கடைகளுக்கு விற்பனைக்கு மினி ஆட்டோ மூலம் வினோத் என்பவர் கொண்டு வந்தபோது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் மடக்கி சோதனை செய்ததில் உரிய ஆவணங்கள் இன்றி இருந்த அப்பளம் பாக்கெட்டுகளை மினி ஆட்டோவுடன் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டு சென்று சீல் வைத்தனர். அதன் மதிப்பு சுமார் 60,000 ரூபாய் என தெரிவித்தனர். அதேபோல ராஜன் என்பவர் இருசக்கர வாகனத்தை மடக்கி சோதனை செய்ததில் அதில் ₹1,50,000 உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு சென்றது தெரியவந்தது. பணத்தை பறிமுதல் செய்து ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் கொண்டு சென்று சாரநிலை கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் பிரசித்தி பெற்ற தீர்த்தக்ரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்நிலையில் ஆண்டு திருவிழாவையொட்டி தீர்த்தக்ரீஸ்வரர் திருக்கோயில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அருள்மிகு விநாயகர் தீர்த்தக்ரீஸ்வரர் திருத்தேர்களை கோவிலை சுற்றி பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்தனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் சுவாமிகளின் திருத்தேர்கள் மீது உப்பு, மிளகு, முத்துக்கொட்டை உள்ளிட்ட நவதானியங்களை வீசி வழிபட்டனர். தொடர்ந்து தீர்த்தகிரி ஈஸ்வரர் திருத்தேர் ஊர்வலத்தில் தேரின் சக்கரத்தில் ஆடுகளை வைத்து பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். இதில் 1,000,000,000 பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கின் ஒரு பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டு அப்பகுதி புகை மண்டலமாக காட்சி அளித்ததால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். கோவை மாநகராட்சி பகுதியில் தினமும் சேகரிக்கப்படும் சுமார் 1,000 டன் குப்பைகள் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் சேகரிக்கப்பட்டு தரம் பிரிக்கப்படுகிறது. இந்நிலையில் கிடங்கின் ஒரு பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து அங்கு பாதுகாப்பிற்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தீயணைப்பு வாகனத்தை கொண்டு தீ அணைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. எனினும் தீ தொடர்ந்து மளமளவென பரவியதால் மேலும் 4 வாகனங்களில் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டு தீ விபத்து கட்டுப்படுத்தப்பட்டது. விருத்தாச்சலம் கடலூர் வரையில் ரயில் பாதை மின்பாதையாக மாற்றப்பட்டு சோதனை ஓட்டம் நடத்தப்பட்டது. கடலூர் மாவட்டத்தில் விருத்தாச்சலத்தில் இருந்து கடலூர் இடையே 58 கிலோமீட்டர் தூரத்திற்கு டீசல் இன்ஜின் மூலம் ரயில் இயக்கப்பட்டது. தற்போது மின்பாதையாக மாற்றப்பட்ட நிலையில் விருத்தாச்சலம் ரயில்வே சந்திப்பில் இருந்து கடலூர் துறைமுகம் வரை அதிவேக மின்சார ரயில் என்ஜின் மூலம் சோதனை ஓட்டம் நடைபெற்றது. இந்த சோதனை ஓட்டத்தில் மின்பாதை அமைத்த தொழிலாளர்கள் ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் கலந்து கொண்டு புகைப்படம் எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மின்சார ரயிலுக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து சோதனை ஓட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணா சமுதாய மன்றத்தில் குளித்தலை சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் தேர்தல் நடத்தும் அலுவலரும் குளித்தலை சார் ஆட்சியருமான ஷேக் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட பல்வேறு அலுவலர்களுக்கு விளக்கம் அளித்தார். பயிற்சியில் 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் ஓட்டு மூலம் வீட்டிலிருந்து வாக்களிப்பதற்கான விண்ணப்பங்களை பெறும் முறைகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களிப்பது எப்படி என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வாக்குப்பதிவு இயந்திரம், கண்ட்ரோல் யூனிட் மற்றும் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை செய்யும் இயந்திரம் ஆகியவை அனுப்பி வைக்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் 4,902 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அதற்காக திருவள்ளூரில் தமிழ்நாடு அரசு சேமிப்பு கிடங்கில் 8,338 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், 6,564 கண்ட்ரோல் யூனிட் மற்றும்
6452 வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை செய்யும் இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. அதில் 5% இயந்திரங்களை 10 சட்டமன்ற தொகுதிக்கும் அனுப்பும் விதமாக 3 இயந்திரங்களையும் தலா 245 வீதம் 10 சட்டமன்ற தொகுதிக்கும் அனுப்பும் வகையில் அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்கள் முன்னிலையில் திருவள்ளூர் ஆட்சியர் பொன்னையா நேரில் ஆய்வு செய்து அனுப்பி வைத்தார். கும்பகோணத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள அரசு கலைக் கல்லூரியை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் நேரில் ஆய்வு செய்தார். தற்போது மாவட்டத்தில் 2886 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அதில் 102 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் அறிவிக்கப்பட்டு அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் கூறினார். இதுவரை மாவட்டத்தில் 14,77,500 ரூபாய் ஆவணங்கள் இல்லாத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கும்பகோணத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள அரசு கலைக் கல்லூரியை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் கோவிந்தராவ் நேரில் ஆய்வு செய்தார். தற்போது மாவட்டத்தில் 2886 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் அதில் 102 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை எனவும் அறிவிக்கப்பட்டு அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக மாவட்ட ஆட்சியர் கூறினார். இதுவரை மாவட்டத்தில் 14,77,500 ரூபாய் ஆவணங்கள் இல்லாத பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து நாமக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் காரும் இருசக்கர வாகனமும் மோதிக்கொண்ட விபத்தில் பெண் உயிரிழந்தார். பரமத்தி வேலூர் அருகே உள்ள மரவாப்பாளையம் ஆதி திராவிடர் காலனியைச் சேர்ந்தவர் ராஜேந்திரன், கூலி தொழிலாளியான இவரது மனைவி மல்லிகா, இவர்கள் சென்ற இருசக்கர வாகனமும் திண்டுக்கல்லில் இருந்து பெங்களூர் நோக்கி சென்ற காரும் பரமத்தி வேலூரிலிருந்து நாமக்கல் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே மோதி விபத்திற்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த ராஜேந்திரனும் மல்லிகாவும் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த இருவரையும் அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மல்லிகா மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். ராஜேந்திரன் மேல் சிகிச்சைக்காக நாமக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இவ்விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 101 வயதில் அடியெடுத்து வைக்கும் மூதாட்டிக்கு அவரது வாரிசுகள் பிறந்தநாள் விழாவை கொண்டாடியது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. மாறிப்போன இயற்கை சூழல், மாறுபட்ட உணவு பழக்கம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மனிதனின் ஆயுள் காலம் குறைந்து கொண்டே வருகிறது. முன்னொரு காலத்தில் 100-110 வயது வரை சாதாரணமாக வாழ்ந்த மனித இனம் இன்று 80 வயதை கூட எட்டிப்பிடிக்க முடியாமல் திணறி வருகிறது. இயந்திரமாகி போன மனித வாழ்க்கையில் மனிதர்கள் ஒவ்வொருவரும் அவசர கதியில் பரபரப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இதில் உடல் நலத்தை பேணுவதில் யாரும் அக்கறை எடுத்துக் கொள்வதில்லை. கிடைத்த உணவை உண்டு காலம் போக்கிற போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இத்தகைய சூழலில் தங்களது உடல் நலத்தில் அக்கறை கொண்டு அதனை பேணி பாதுகாப்பவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். அப்படி லட்சத்தில் ஒருவராக இருப்பவர்தான் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே கூமாப்பட்டியைச் சேர்ந்த மகாதேவன் மனைவி பழனியம்மாள். செஞ்சுவரி அடித்து 101 வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறார். அத்துடன் 5 தலைமுறைகளையும் கடந்திருக்கிறார். இவருக்கு 4 மகன்கள், 3 மகள்கள், 19 பேரன் பேத்திகள், 25 கொள்ளு பேரன்கள் கொள்ளு பேத்திகள், 2 எள்ளு பேத்திகள் உள்ளனர். இவர் இன்றும் தனது பணிகளை தானே செய்து வருகிறார் ஆரோக்கியத்துடன். மனிதன் எப்படி ஆரோக்கியம் பேண வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்து வரும் இம்மூதாட்டியை அவரது வாரிசுகள் அனைவரும் சேர்ந்து 101 பிறந்த நாளை ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து கேக் வெட்டியும் பாத பூஜைகள் செய்தும் வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள். எடுத்துட்டாங்க 101 வயசை கடந்த இன்னைக்கு பாருங்க, உங்களுக்காக பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட பிளஸிங்ஸ் உங்க எல்லாருக்கும், உலக மக்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் காட், தேங்க்ஸ். இவங்களை சார்ந்த பேரன் பேத்தி, கொள்ளு பேத்தி, எள்ளு பேத்தி எல்லாம் சேர்ந்தா 64 பேர் இருக்கோம் எங்கள் ஃபேமிலியில். நாங்களாக வந்து இது ஒரு ஃபங்க்ஷனை சிறப்பாக நடத்தணும், 101 வயசு பிறந்த நாளை கொண்டாடணும்னு ஒரு நல்ல முடிவு எடுத்து இதை எல்லாருமே ஒருங்கிணைத்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி நல்லா செஞ்சோம். எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அத்தனை பேருக்கும் நன்றி. குறிப்பாக வந்து இந்த தொலைக்காட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த பத்திரிகை நிருபர்கள் அனைவருக்கும் நாங்கள் வந்து இந்த குடும்பத்தின் சார்பாக மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம்.
மாவட்டம் சரவணன்பட்டி பகுதியில் ஒரே இருசக்கர வாகனத்தில் 6 பேர் பயணம் செய்துள்ளனர். இது காண்பொறை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொண்டதற்காகவும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்திய காரணத்திற்காகவும் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வஜ்ரா வாகனத்துடன் 300-க்கும் மேற்பட்ட துணை ராணுவ படையினர் உடுமலையில் கொடி அணிவகுப்பு பேரணி நடத்தினர். உடுமலை காவல் நிலையம் பகுதியிலிருந்து தொடங்கி தளிரோடு, பழைய பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், கல்பனா சாலை, கச்சேரி வீதி உள்பட முக்கிய வீதிகள் வழியாக குட்டை திடலில் பேரணி முடிவடைந்தது. கொடி அணிவகுப்பில் உடுமலை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரவிக்குமார், காவல் ஆய்வாளர்கள், காவல் உதவி ஆய்வாளர்கள் உள்பட 300-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். செம்பரம்பாக்கம் அருகே சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் டயர் வெடித்து சாலையில் சரக்கு லாரி ஒன்று கவிழ்ந்தது. இந்த விபத்தால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிக பாரம் ஏற்றிச் சென்றதே விபத்திற்கான காரணம் என்று கூறப்படுகிறது. ராஜபாளையம் தொகுதியில் 334 வாக்குச்சாவடிகள் மற்றும் ஊராட்சியுடன் இணைந்த சாத்தூர் தொகுதியில் 84 வாக்குச்சாவடிகள் என மொத்தம் 418 வாக்குச்சாவடிகள் தேர்தல் ஆணையம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 4 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராஜபாளையத்தில் கொடி அணிவகுப்பு நடைபெற்றது. டிஎஸ்பி நாகசங்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் 7 ஆய்வாளர்கள், 11 உதவி ஆய்வாளர்கள், 19 கூடுதல் உதவி ஆய்வாளர்கள், பெண் காவலர்கள் உள்ளிட்ட 152 பேர் பங்கேற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அரசு நிதியுதவி பெறும் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. இதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் உள்ள வகுப்பறை அனைத்திலும் ஆம்பூர் நகராட்சி ஊழியர்கள் கிருமி நாசினி தெளித்தனர். சக மாணவர்கள் 10 பேருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி பதற்றமான வாக்குச்சாவடிகளை மாவட்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி நேரில் பார்வையிட்டார். அப்போது அவர் தேர்தலுக்கு எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அரசு அலுவலர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து ஆலங்குடி பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் 60 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் வாக்குகள் செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. தேர்தல் அலுவலர்களால் நடத்தப்பட்ட இந்த முகாமில் மார்ச் 15 தேதிக்குள் தபால் வாக்கு செலுத்த விருப்பமுள்ளவர்களை அணுகி விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் வழிமுறைகளை எடுத்துக்கூற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. கும்பகோணம் அருகே கோவிலாச்சேரியில் மண் ஏற்றி வந்த லாரியும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் கூலி தொழிலாளி பாஸ்கரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் காயமடைந்த லாரி ஓட்டுநர் ராஜேந்திரன், செந்தில் ஆகியோர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். துறையூரில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. திருச்சி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மணிகண்டன் துவக்கி வைத்த இப்பேரணியானது பாலக்கரை பகுதியில் துவங்கி திருச்சி சாலை பேருந்து நிலையம் வழியாக முசிறி பிரிவு சாலை வரை நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் அதிவிரைவு படை, ஆயுதப்படை மற்றும் உள்ளூர் காவலர்கள் 250 பேர் கலந்து கொண்டனர்.